பாருங்க, இந்த மாதிரி வேக வச்சு முட்டைக்கா அந்த மஞ்சக்கறி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க. இதுக்கு பச்சை மிளகாய் இதில் போட்டலாம், பொடியாக நறுக்கி போடணும். அது ஒரு அரை பச்சை மிளகாய் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டலாம், காரத்தன்மை போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கடலை மாவு, இது ஒரு கப்பு வச்சுருக்கேன். இதை போடணும், போடலைன்னா வெடிக்கும் நல்லா எண்ணெயில், அதுக்காக இதை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன், இப்படி கலந்து வச்சுக்கோங்க. கலந்துச்சுட்டு இதை நான் முதல்ல வந்து கலக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை கலந்து வச்சிட்டோம். இப்போ என்ன வேணும்னா, நம்ம இந்த கலந்து வச்சுக்கோம்ல இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம பொரிச்செடுத்துடலாமா? இப்போ நம்ம அடுப்பை பற்றலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும் பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ நம்ம ஒவ்வொன்றா போடுறோம். வெடிக்கும் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் கருவேப்பிலை போட்டுடலாம்.